ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை இன்னைக்கு இந்த வீடியோல ஜூலையோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை நம்ம பார்க்கலாம் அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணலாம் அடுத்து இந்தியன் ஃபார்மோட மேஜர் அதாவது சன் ஃபார்மா பாத்தீங்கன்னா லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது ரிலேட்டடா பார்க்கலாம் அண்ட் கடைசியாக வந்து டாட்டா மோட்டார்ஸோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புனோன்னால் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஜூலையோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து பார்க்கலாம் யூஷுவலாக எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸோட டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது ஆட்டோ செக்டாரில் இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சேல்ஸ் ஆச்சுன்ற ஒரு டேட்டா வந்து எவ்ரி மந்த் முடிஞ்சதுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆட்டோ கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணுற எவ்ரி மந்த்தோட அவங்களோட சேல்ஸ் டேட்டா வந்து நம்ம ட்ராக் பண்ணாலே அவங்களோட குவாட்டர் ரிசல்ட்ஸ்ன்றது எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனியோட டேட்டா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அசோக் லேலாண்ட் பற்றி பார்க்கலாம் இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையில் போன வருஷம் ஜூலையை கம்பேர் பண்ணுறப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஃபால் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன் ஜூலைல பாத்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து டென் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் யூனிட்ஸ் இருந்தது ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் செவன்டி ஃபைவ் யூனிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த ஜூலையோட சேல்ஸ் வந்து இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்றப்போ பிப்டி சிக்ஸ் பெர்சென்ட் வந்து டிராப் ஆயிருக்கு அண்ட் இவங்களோட செக்மெண்ட் வைஸ் பார்க்குறப்போ இவங்களோட ட்ரக் சேல்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட செவன்டி ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி பஸ் சேல்ஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி செவன் பர்சன்ட் வந்து இயர் கம்பேர் ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி லைட் கமர்ஷியல் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் வந்து ஆன் இயர் கம்பேர் சொல்லியிருக்காங்க ஸோ சொல்லிருக்காங்க பார்க்குறப்போ அசோக் லேலண்டோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு ஓகே அடுத்து வந்து ஐச்சர் மோட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம் ஸோ இவங்களோட ஜூலை சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவே மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணுறப்போ அதாவது ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டிய ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க வந்து ஜூலையில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபோர் யூனிட்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க அதுவே ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் யூனிட்ஸ் செல் பண்ணியிருந்தாங்க ஆனா போன வருஷம் ஜூலைல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் யூனிட் செல் பண்ணிருந்தாங்க அண்ட் ஐச்சர் மோட்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இந்த பேண்டமிக்னால நிறைய பேர் வந்து டூ வீலர்ஸ் வாங்குறதுக்கு நிறைய டிமாண்ட் காட்டுறாங்க ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை விட டூ வீலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க ஸோ அதனால கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா டூ வீலர்ஸ் அதாவது அவங்களோட ராயல் என்ஃபீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க ஓகே அடுத்து வந்து எம்எண்டம் அதாவது மஹிந்திர அண்ட் மஹிந்திரா பாத்தீங்கன்னா அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிளும் பேசஞ்சர் வெஹிக்கிளும் சேர்த்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி எயிட் யூனிட்ஸ் வந்து இந்த ஜூலையில் செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ட்ராப் ஆயிருக்கு அண்ட் அதுவே மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சென்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு அண்ட் அவங்களோட செக்மெண்ட் வைஸ் பார்க்குறப்போ பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா ஈரான் இயர் கம்பேர் பண்ணுறப்போ தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சென்ட் வந்து ட்ராப் ஆயிருக்குது அதுவே கமர்ஷியல் வெஹிகல்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரான் இயர் கம்பேர் பண்ணுறப்போ செவன்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் பெர்சென்ட் வந்து ட்ராப் ஆயிருக்கு அண்ட் அதுவே இவங்களோட டிராக்டர் பிஸ்னஸ் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நாட் டூ டிராக்டர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே போன வருஷம் ஜூலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி டூ யூனிட்ஸ் தான் வந்து செல் பண்ணியிருந்தாங்க அதாவது இவங்களோட டிராக்டர் பிசினஸ் ஈரோன் இயர் கம்பேர் பண்றப்பர் வந்து போன ஜூன் கம்பேர் ஜூலை பண்ற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி அவங்களோட டிராக்டர் பிசினஸ் வந்து டவுன் தான் இருக்கு அடுத்து நம்ம சென்னை பேஸ்டு கம்பெனி அதாவது டிவிஎஸ் மோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜூலைல ஓவராலாக வந்து டூ லேக் செவன் யூனிட்ஸ் வந்து செல் சொல்லியிருக்காங்க இது வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ நைன் பாயிண்ட் வந்து

இது வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ வெறும் ஃபைவ் பர்சன்ட் தான் டிராப் ஆயிருக்கு அண்ட் அதுவே மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்றப்போ ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து க்ரோ ஆயிருக்கு ஸோ ஹீரோ மோட்டர்ஸோட சேல்ஸ் டேட்டா பாக்கிறப்ப ஓரளவுக்கு இவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஓகே அடுத்து வந்து மாருதி சுசுக்கியோட டேட்டா பார்க்கலாம் ஆக்சுவலா மாருதி சுசுக்கி பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பீட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் அதாவது இந்த ஜூலைல பாத்தீங்கன்னா ஓவராலா ஒன் லேக் எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி போர் யூனிட்ஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க இது வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ வெறும் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் ஃபாலோ ஆயிருக்கு அதுவே மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட எயிட்டி எயிட் பர்சன்ட் வந்து குரோ ஆயிருக்குன்னு சொல்லலாம் மாருதி சுசுக்கியும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பேண்டமிக்னால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை விட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாருதி சுசுக்கியோட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான ஷசாங்க் ஸ்ரீவத்சவா சவா பேசுறப்ப என்ன சொல்லிருந்தாருனா மாருதி சுசுக்கியோட வெஹிக்கல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய காமிச்சிருக்காங்க ஏன்னா இன்ஃபெக்ஷனோட ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு எல்லாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை விட பர்சனல் மொபிலிட்டியான வெஹிக்கல்ஸ் தான் சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து நம்ம உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கியூ ஒன் ஏர்னிங்ஸ் பார்க்கலாம் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா போன வருஷம் கியூ ஒன்ல நைன்டி ஃபோர் குரோர்ஸா இருந்தது ஆனா இந்த வருஷம் கியூ ஒன்ல பாத்தீங்கன்னா அது பிப்டி ஃபைவ் குரோர்ஸா இறங்கிருக்கு அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அவங்களோட ப்ராஃபிட்

அப்படி டெபாசிட் வாங்கினதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க அண்ட் பேங்க் வந்து அந்த டெபாசிட்ஸ் வச்சு மற்றவங்களுக்கு லோன் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படி லோன் இஷ்யூ பண்ணதுனால அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க இப்படி இவங்க கலெக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன் வந்து அவங்களோட டெபாசிட்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டா பே பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி டெபாசிட்டர்ஸ்க்கு பே பண்ண இன்ட்ரெஸ்ட் போக அவங்க கலெக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்ல மிச்ச இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் அசெட்ல கம்பேர் பண்றப்ப எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றதுதான் வந்து இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து இவங்களோட ஓவரல் ரீடெயில் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஓவரால் டெபாசிட்ஸ்ல ரீடெயில் டெபாசிட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சென்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த ரீடெயில் டெபாசிட்ஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் இருந்திருக்கு அதே மாதிரி காசா ரேஷியோ அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ ஃபோர்டீன் பர்சென்டா இப்ப இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதுவே போன வருஷம் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டா தான் இருந்திருக்கு அண்ட் நம்ம முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் காசா ரேஷியோன்றது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா பேங்க்ஸில் வந்து எல்லாருமே காசு போட்டு வச்சுருப்பாங்க அந்த காசு வந்து ஒன்று ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஃபார்மில் இருக்கலாம் இல்லை அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வச்சிருக்கலாம் இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கலாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் வைக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ஒரு ஃபைவ் பர்சென்ட்டோ சிக்ஸ் பர்சென்ட்டோ வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுவே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து வெறும் கம்மியான இன்ட்ரஸ்ட் தான் பே பண்ணுவாங்க அதாவது த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தான் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் அதுவே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ண தேவையில்லை சோ அதனால ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ இல்ல கரண்ட் அக்கௌண்ட்லயோ இருக்கிற அமௌண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து ஒரு ஃப்ரீ மணி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவாங்க சோ தான் பாத்தீங்கன்னா எல்லா பேங்க்கும் அவங்களோட காசா ரேஷியோவும் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க சோ எந்த அளவுக்கு பேங்க்குக்கு வந்து காசா ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ மணி கொஞ்சம் அதிகமா இருக்குன்ற மாதிரி அர்த்தம் ஓகே அடுத்து வந்து இவங்களோட அசெட் குவாலிட்டி பார்க்கலாம் அதாவது கிராஸ் என்பி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒன் பர்சன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவே போன வருஷம் பாத்தீங்கன்னா அது பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் இருந்திருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட் அதாவது என்பிஎஸ் எல்லாமே வந்து கம்மியாக தான் ஆகணும் ஆனா இந்த வாட்டி இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஓகே அடுத்து வந்து இவங்களோட மொரட்டோரியம் அப்டேட்டை பார்க்கலாம் இவங்களோட மொரட்டோரியம் அப்டேட் பாத்தீங்கன்னா மூணு செக்ஷனா பிரிச்சிருக்காங்க அதாவது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியாக பிரிச்சிருக்காங்க இதில் வந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி படி பார்க்குறப்போ அவங்களோட ஓவரால் லோன் புக்கில் வந்து செவன் பர்சன்ட் வந்து மோரிட்டோரியமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஓவரால் லோன் புக்கில் செவன்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டாக இருந்திருக்குன்னு அதாவது எயிட்டி பர்சன்ட் வந்து அவங்களோட ஓவரால் லோன் புக்கில் மோரிட்டோரியமாக தான் இருந்திருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அவங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து லோன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த அமௌண்ட் அதாவது எயிட்டி குரோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே திரும்ப வரல அதாவது வெறும் டுவெண்ட்டி குரோர்ஸுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கெல்லாம் இந்த மாதிரி மோரிட்டோரியம் என்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அண்ட் இந்த எயிட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து நம்ம சன்ஃபார்மோட ரிசல்ட்டை பார்க்கலாம் இவங்களோட ரிசல்ட் பார்க்குறப்போ இந்த வாட்டி லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் குரோர்ஸ் வந்து லாஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவே போன வருஷம் கியூ ஒன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ எயிட்டி செவன் ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணிருந்தாங்க ஆனா இவங்களோட ஓவரால் ரெவென்யூ பாக்குறப்போ கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் குரோர்ஸா இருக்கு அதுவே போன வருஷம் இவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் த்ரீ செவன்டி ஃபோர் குரோர்ஸா இருந்திருக்கு சோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ அவங்களோட ரெவென்யூ பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு சோ அவங்களோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஏன் வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணாம லாஸ் போஸ்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அவங்க வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸா வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸில் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ குரோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி அவங்களோட எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைனில் இருக்கும் அதாவது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஆனால் ஒன் டைம் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணதுனால இந்த வாட்டி வந்து லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்க்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய நம்ம பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதாவது ஃபார்மாவோட யூஎஸ்ல இருக்கிற சப்சிடரி கம்பெனியான ஃபார்மா இவங்க மேல பாத்தீங்கன்னா ஜென்ரிக் ட்ரக் ஓட பிரைஸ் பிக்ஸிங் அலிகேஷன் வந்து யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து வச்சிருந்தாங்க அண்ட் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்டா பெனால்டி பே பண்ணி இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க ஸோ இது ரிலேட்டடான பெனால்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிதான் இந்த வாட்டி எக்ஸபஷனல் ஐட்டமா வந்து கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ குரோர்ஸா இருக்கு ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணாம லாஸ் போஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தது ஓகே கடைசியா வந்து டாடா மோட்டர்ஸோட ரிசல்ட் அனலைஸ் பண்ணலாம் டாடா மோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கியூ ஒன்ல வந்து கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் க்ரோர்ஸ் வந்து நெட் லாஸா போஸ்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி போன வருஷம் Q1 வண்டியும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி எயிட் குரோர்ஸ் வந்து லாஸாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க போன வருஷம் இவங்களோட ஓவரால் ரெவன்யூ பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து டிராப் ஆயிருக்கு இவங்களோட ரெவென்யூ வந்து செக்மெண்ட் வைஸ் பாக்கிறப்போ இவங்களோட ஜாக்வார் லேண்ட்ரோவர் அதாவது ஜேஎல்ஆர்ல பாத்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து டிராப் ஆயிருக்கு அதுவே டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி செவன் வந்து டிராப் ஆயிருக்கு அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பைவ் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு ஓவரால் ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா மெயினான பார்ட் வந்து ஜாகுவர் லேண்ட் தான் வரும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் டிராப் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து இவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்லேருந்து இருந்து இவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் அதுவும் பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் பர்சன்ட் இந்த வாட்டி டிராப் ரிலேட்டடாக கம்பெனி பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கோவிட் அவுட் பிரேக்னால அப்பப்ப ஷட் டவுன்ஸ் இருந்திருக்கு அதே மாதிரி சப்ளை செயின் ரொம்பவே பாதிச்சிருக்கு இதுதான் இந்த இம்பாக்டுக்கு காரணம் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கல் ரிலேட்டடா சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுவே கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் த பிசிக்கல் இயர் அதாவது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெஹிக்கல்ஸ்ல கிரீன் ஷூட்ஸ் தெரிஞ்சாலும் அதாவது ஓரளவுக்கு கிரோத் தெரிஞ்சாலும் இவங்களோட மேஜர் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ஆன ஜேஎல்ஆர் பிசினஸும் அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் தான் டாடா மோட்டர்ஸ் ஓவராலாக ப்ராஃபிட் போஸ்ட் பண்ண முடியும் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்